ஒரு ஊர்ல சாரதா பிரசாத்னு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ்னு ஒரு மகன் இருந்தான். ரமேஷ் ரொம்ப நல்லவன், புத்திசாலியும் கூட. தான் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடந்து அவங்களோட கௌரவத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டான். ரமேஷ் பட்டணத்துல படிப்பை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததால சாரதா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. டேய் ரமேஷ், உங்க அம்மாக்கு உன்னை பார்த்ததும் தலை காலு புரியலடா. ஆமாங்க, என் பையன் தான் எனக்கு பலம். கண்ணா, பட்டணத்தில் சரியாக சாப்பிடாம இழைச்சி போயிட்டியே, சாப்பிட்டியா இல்லையாப்பா? வேலைக்கு வேலை காசு தானே அனுப்பிட்டுருக்கோம், அப்புறம் வேலைக்கு சாப்பிடலன்ற என் பணத்தெல்லாம் அழிச்சிட்டு தானே வந்தான். நீங்கள் சும்மா இருங்க. அப்பா, நீங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுத்த மாதிரி தானே கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு எல்லாத்தையும் வட்டியும் முதலமாக தானே வாங்க போகிறீங்க. உங்கள் புத்தி எனக்கு தெரியாதா என்ன? யோப்பா, சொல்லிட்டாருப்பா பெரிய ஹரிச்சந்திரரு. இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறது எல்லாருக்கும் பழக்கமா போச்சு. சரி, நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு சொல்லு, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எனக்கு தெரியும்பா, என்னோட படிப்பு முடிஞ்சதுமே நீ என் கல்யாண வேலையை தான் ஆரம்பிப்பன்னு. அதெல்லாம் இப்போ விடுப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா, அதுவும் நாங்கள் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை நீயே எதையாவது பார்த்துட்டியா? என்னங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? நம்ம பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு லாபம், அவன் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவனுக்கு நஷ்டம். அது என்னங்க கணக்கு? அம்மா, அப்பாவோட புத்திசாலித்தனம் உனக்கு புரியலை. அப்பா, ஒருவேளை நான் காதலிச்சிருந்தேன்னா அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு வேற பொண்ணை தான் பார்ப்பேன். அதான் உன்னை பற்றி தெரிஞ்சு நான் யாரையும் காதலிக்கலை, நீங்கள் பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆஹா, இப்பதாண்டா ஒரு நல்ல விஷயத்த சொன்ன. ஏண்டி, பையனுக்கு பூஸ்ட் கலக்கி கொடு, நல்லா பலமா இருக்கட்டும். அப்பதான் பந்தயத்துக்கு விட்ட கோழி மாதிரி பலமா இருப்பான். நான் போய் வேற ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறேன். மறுநாள்ல இருந்தே பிரசாத் கல்யாண சம்பந்தம் பார்க்கறதுல ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஒரு நல்ல சம்பந்தம் மாட்டுச்சு. அந்த சந்தோஷத்துல பிரசாத் வீட்டுக்கு வந்து குதிச்சாரு. தம்பி, உங்க அப்பாக்கு சாமி வந்துடுச்சு போல, போய் வேப்பலையும் மஞ்சளும் கொண்டு வாடா. நீ இருமா, அப்பா ஏதோ குதிக்கிறாரு. அப்பா, அப்பா, என்னதான் நடந்ததுன்னு சொல்லுப்பா, உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? டேய், உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குடா. அந்த பொண்ணு பேரு அனாமிகா, பட்டணத்து பொண்ணு. நாளைக்கு பொண்ணு பார்க்குறோம், வேலை வரதட்சணை எல்லாத்த பத்தியும் பேசிடுவோம். மறுநாள் காலையில அனாமிகா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. அனாமிகா அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா சாவித்ரி ரொம்ப பணக்காரங்க. ரமேஷை பார்த்ததுமே அனாமிகாவுக்கு பிடிச்சிருச்சு. பிரசாத் வரதட்சணையை பற்றி எல்லா விவரங்களையும் பேசிட்டு இருந்தாரு. ரமேஷ் அனாமிகாவுக்கு கல்யாண நாளை முடிவு பண்ணாங்க. ஒரு வாரத்தில் கல்யாண ஏற்பாடு மொத்தம் நடந்தது. பொண்ணு பார்த்த மறுநாளே ரமேஷை அனாமிகா பார்க்குக்கு வரும்படி சொன்னான். என்ன பார்க்குக்கு வர சொல்லியிருக்க? உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? எனக்கு பார்க்ல பிடிச்சவங்களோட சுத்தணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீ சிகரெட் பிடிப்பியா? ஐயோ, சிகரெட்லாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு என்ன சமையல் பிடிக்கும்? உன்னோட ஹாபிஸ் என்ன? இப்படி அனாமிகாவும் ரமேஷும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிட்டாங்க. மறுநாள் சாயந்தரம் ரெண்டு பேரும் பானிபூரி சாப்பிட்டாங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்க்கும் போனாங்க. வாரம் முழுக்க நிறைய இடங்களுக்கு போனாங்க. இப்போ கல்யாண நாளுக்கு முன்னாள் அவங்க ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்ல கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்ம கல்யாணம், உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணு, நாளைக்கு 3 முடிச்சு விழுந்ததும் இன்னொருத்தருக்கு மனைவி. நினைச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் புதுசாவும் இருக்கு. சரி, ஓகே, உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன். அனாமிகாவை ரமேஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டான். அனாமிகா வீட்டுக்குள்ள போனா, ஆனா ரமேஷ் அங்கேருந்து போகவே இல்லை. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்ல இருந்து சாவித்ரி வெளியில வந்தாங்க. ரமேஷை பார்த்து விசாரிச்சாங்க. என்னப்பா வெளியிலேயே நின்றுட்ட, வீட்டுக்குள்ள வா, பொண்ணுகிட்ட பேசிட்டு போ. வேணா ஆண்டி, அப்புறமா வரேன். அம்மா அப்பா கிட்ட கல்யாண ஏற்பாடை பத்தி பேசணும். அம்மா அப்பா கூட இங்கதான் இருக்காங்க, நாளைக்கு ஆக வேண்டிய காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, வாப்பா. சாவித்ரி இப்படி சொல்லி கூப்பிட்டதும் ரமேஷ் வீட்டுக்குள்ள போனான். பிரசாதும் சாரதாவும் இருந்தாங்க. ரமேஷை பார்த்து பிரசாத் காமெடி பண்ணாரு. என்னப்பா, மருமகளை பார்க்கணும்னு அவசர அவசரமா வந்துட்டியா? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க, அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, நீ வாப்பா. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு போல, பொண்ணுகிட்ட கூட இன்னும் சரியாவே பேசல. அவ உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாப்பா. ஆமா ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிக்கோங்க. அம்மா அனாமிகா, அனாமிகா மாப்ள வந்திருக்காரு வாமா. அப்போ அனாமிகா டீ எடுத்துட்டு வந்தா. ரமேஷ்க்கு டீயை கொடுத்தா. நேத்து வரைக்கும் ரொம்ப ஜரமா இருந்ததால வெளியவே வர முடியல அவளால. ஷாப்பிங் கூட நான் தான் போனேன். இத கேட்டதுமே ரமேஷ் ஷாக் ஆயிட்டான். உடனே டீ கப்ப கீழே போட்டுட்டான். நேத்து வரைக்கும் வெளியில வரலையா என்ன ஆண்டி? ஏன் கூட தான் தினந்தோனும் வெளியில சுத்தினா. நாங்க எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனோம் தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க நீங்க? நிஜமா ஆண்டி, வேணும்னா அனாமிகாவே கேட்டு பாருங்க. நானா வீட்ல இருந்து நான் வெளியே வரவே இல்ல. நீங்க ஏதோ குழம்பி போயிருக்கீங்க போல. டேய் என்னடா பேசுற, நான் தினம் இங்க வந்துட்டு தான் இருக்கேன். எப்போ வந்தாலும் அனாமிகா வீட்டில் தான் இருக்கா. போதும் இப்போ நிறுத்துறீங்களா? அனாமிகா என் கூட தினமும் சுத்தினா, விஷயங்களை பேசினா. இப்போ கூட அனாமிகாவை வீட்டு முன்னாடி இறக்கி விட்டேன். அப்போ வரைக்கும் அமைதியாக இருந்த சாவித்ரி ஷாக் ஆனாங்க. அனாமிகாக்கும் அதிர்ச்சியாச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தக்கப்புறமா சாவித்ரி உண்மையான விஷயத்த சொன்னாங்க. எனக்கு 2 குழந்தைங்கப்பா, 2 பிள்ளைங்க. அனாமிகா கூடவே ஐஸ்வர்யாவும் பிறந்தா. ஆனால் அவளை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவள் எப்போவுமே ஏடாகுடமாக ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்னு அவளை தள்ளியே வச்சுருக்கோம். ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. நிறைய தடவை ஐஸ்வர்யாவுக்கு நான் சொல்லிட்டேன், ஆனால் அவள் என் பேச்சை கேட்கல. இப்போ கூட உங்கள் ஃபோட்டோவை அவள் காமிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறா. எனக்கு பிடிச்சவரை அவள் சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறா. அதனால தான் நான் அவள் கூட பேசுறதே இல்லை. என்னது இப்படி மோசம் பண்ணியிருக்காளா? அவளை இங்கே உடனே வர சொல்லுங்க. ஏ ஐஸ்வர்யா இங்கே வா. இப்படி அனாமிகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து நின்னாங்க. அதுல உண்மையான மருமகள் யாருன்னு பிரசாத்க்கு, சாரதாக்கு, ரமேஷ்க்கு யாருக்குமே தெரியல. அப்பதான் பிரசாத்க்கு ஒரு யோசனை வந்தது. இங்க பாருமா, என் பையனோட ஐஸ்வர்யா பழகிட்டா, ஆனா என் பையனுக்கு அனாமிகாவை விருப்பப்பட்டுட்டான். இந்த மாதிரி நேரத்துல என் மகனுக்கு 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போகும். இதுதான் உனக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். நானும் அதுதான் நினைக்கிறேன் அண்ணா. அப்புறம் என்ன, கல்யாணம் ஏற்பாட ஆரம்பிப்போம். அப்பா என்ன கேட்க மாட்டீங்களா? உன்கிட்ட என்னடா பேச்சு. அம்மா சாவித்ரி கல்யாண ஏற்பாடு ஆரம்பிமா. மறுநாள் காலையில ஒரே மேடையில அனாமிகா ஐஸ்வர்யா 2 பேர் கழுத்துலயும் ரமேஷ் தாலி கட்டினான். ரமேஷ் 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்தினான். பையன் மூலமா கை நிறைய பணம் வந்ததை நினைச்சு பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சாரதாவும் சாவித்திரியும் சீரியலை பார்த்துக்கிட்டு காலத்தை கழிச்சாங்க. ஸ்ரீபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுபத்ரா அவங்களோட கணவர் ரகு, ஸ்ரீராம் அவனோட மனைவி சாரிகா இருந்தா. பேருக்கு தான் அவங்க மாமியார் மருமக. உண்மையிலேயே அம்மா பொண்ணு மாதிரி ஒத்துமையா இருப்பாங்க. சாரிகா பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒல்லியா இருப்பா. பலமா காத்தடிச்சா போதும் பறந்து போற மாதிரியே இருப்பா. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது நடந்துகிட்டே தான் இருக்கு. இவ்ளோ வயசு வரைக்கும் நான் எதையும் கத்துக்காம விட்டுட்டேன். என் மருமக சாரிக்காவது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு, மருமகளே ஏ ஒல்லி குச்சி மருமகளே. கிச்சன்ல இருந்த சாரிகா கமகமன்னு வாசனை வர மாதிரி எதையோ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சுது. கிச்சன்ல இருந்த சாரிகா தன்னோட மாமியார் தன்னை அப்படி கூப்பிட்டது பிடிக்காததுனால கோபமா கையில இருந்த பொருளை தூக்கி போட்டுட்டு நின்னா. அத்தை கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, கத்தனை கொலைச்சேன். சாயந்தரம் தானே இப்ப ஆயிருக்கு. ஏதோ நடுராத்திரி திருட வந்த மாதிரி இப்படி கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? மெல்லமா பேசுனா உனக்கு கேக்குமா? வயித்துல இருக்கிற குடல் எல்லாம் வெளியில வந்து விழற மாதிரி கத்தணும். செவிட்டு பொண்ணே, காதுல ஏதாவது பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டு இருக்கியா? பஞ்சும் இல்ல வேற எதுவும் இல்ல. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நீ இவ்ளோ ஒல்லியா இருந்தா எதையும் எதிர்கொள்ள முடியாது. அதான் நாளையில இருந்து நீயே வீட்டுல எந்த வேலை செய்யலனாலும் பரவாயில்ல. வேற என்ன பண்ணணும் அத்தை? மாமரம் ஏறி மாங்காய் பறிக்க சொல்றீங்களா? என் தலைமுடிய பிச்சுடுடி, என் தலைமுடிய பிச்சுடு. ஐயோ அத்தை, அந்த அளவுக்கு கத்திரிக்கோள் இல்லையே, எப்படி? வேணும்னா ஒண்ணு பண்ணு. 2 கையால என் முடிய புடிச்சுக்கிட்டு கருக்கு கருக்கு கருக்குன்னு மென்னு மென்னு கீழே தூப்பு. என்ன அத்தை வடிவேலு மாதிரி பேசுறீங்க? இப்ப என்னதான் பிரச்சனை? ஏதேதோ பேசுறத நிறுத்திட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ நாளையில இருந்து காலையிலயே பக்கத்து ஊர்ல மார்ஷியல் ஆர்ட் நடக்குது, அங்க போனோம். அங்க போய் தற்காப்பு கலைய கத்துக்கோ. வெளியில காலம் கெட்டு போய் கிடக்குதுடி. இன்னையில இருந்து நல்ல நல்ல சாப்பாடை எடுத்துக்கிற. அத்தை நீங்க மார்ஷியல் ஆர்ட்ல ஏற்கனவே நிறைய கலர் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க. அப்புறம் ஆயிரமா கொடுத்து அங்க போய் எதுக்கு கத்துக்கணும் சொல்லுங்க? நீங்களே கத்து கொடுத்தா நமக்கு பணமும் மிச்சமாகும்ல. அட ஆமா, நான் அத மறந்தே போயிட்டேன். வீட்ல எனக்கும் வேலை இல்ல தானே. நாளைக்கே நீ எந்திரிச்சு நம்ம தோட்டத்துக்கு வந்துரு. நீ இன்னைக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. அதுக்கு மறுநாள்ல இருந்தே மாமியார் எந்திரிச்சு மருமகளுக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டு பேரோட கணவன்மார்களும் அதை பெருசா கண்டுக்கவே இல்ல. சாரிகா ரொம்ப பொறுப்போட மாமியார்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ட கத்துக்கிட்டா. மாமியாரும் பயபக்தியா சொல்லி கொடுக்க மருமக பயபக்தியா அதை கத்துக்கிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு சுபத்ராவோட தோழி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன மஞ்சு, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுமா? ஆமா ஆமா, நான் ஃபாரின் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் நம்மளால பார்க்க முடியல. ஆமா, இந்த பொண்ணு உன் மருமகளா? இல்லடி, என் பொண்ணு. என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரே ஒரு பையன் தானே, அவன் பேரு ஸ்ரீகாந்த். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எப்படி? இல்ல இல்ல, இவன் என் மருமக தான். ஆனா நாங்க எப்பவோ அப்படி இருக்க மாட்டோம். இந்த காலத்துல அம்மா பொண்ணு கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன் இவன் என் மருமக இல்ல மகன். அப்படியா? உங்களை பார்த்தா நிஜமா எனக்கு கூட பொறாமையா இருக்கு. இந்த மாதிரி மாமியார் மருமக இந்த பிரபஞ்சத்திலேயே பார்க்க முடியாது. நிஜமா மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் முடிய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிற காலம். அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் கிரேட். போதும் போதும், இவளுக்கு நான் தற்காப்பு கலைய வேற சொல்லி கொடுக்கறேன். கொஞ்ச நாள் தான் சொல்லி கொடுத்தம்மா, அதுக்குள்ள எப்படி கத்துக்கிட்டா தெரியுமா? அப்படியா? நான் கூட கோச்சா வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க மார்ஷியல் ஆர்ட் காம்படிஷன் நடக்குது. அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். அதுல இவள கலந்துக்க சொல்லு. அதுல இவ ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோ, இன்டர்நேஷனலா நடக்கிற போட்டியில கூட விஜயிக்கலாம். ஆமா ஆமா, எனக்கும் தெரியுமே. ஆனா பொண்ணு என்ன நினைக்கிறான்னு கேட்கணும் இல்லையா? எது என்ன இப்படி கேக்குற? அவளை கேட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேண்டான்னு சொல்லுவா. ஒரு மாமியாரா நீதான் இதுல முடிவெடுக்கணும். சுபத்ரா தன்னோட சிநேகிதி சொன்னதை கேட்டு மருமகளோட வாழ்க்கை அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு சாரிகாவை போட்டியில கலந்துக்க வச்சாங்க. அன்னையில இருந்து சுபத்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு சாரிகாக்கு இருக்கிற எல்லா கலையையும் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சாரிகா கூட ரொம்ப பயபக்தியா கத்துக்கிட்டான். 29 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சு சுபத்ராவுக்கு போன் பண்ணினாங்க. ஹலோ. ஹலோ மஞ்சு, எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். காம்படிஷன் நாளைக்கு நடக்குது, ஞாபகம் இருக்குல்ல? வந்துடு. சாரிகாவுக்கு சுபத்ரா நாளைக்கு நடக்க போற போட்டிய பத்தி அதுல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எதிராளியை எதிர்த்து எப்படி போராடணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் சுபத்ரா போன் ரிங் ஆச்சு. உங்க புள்ளிக்கும் புருஷனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாரு. அதை கேட்ட சுபத்ரா மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சுபத்ராவோட கணவர் ரகு பையன் ஸ்ரீகாந்துக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா டாக்டர் வந்தாரு. ஒரு வாரம் ஆகுற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது, நிறைய பணம் செலவாகும்னு மட்டும் சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் மார்ஷியல் ஆர்ட் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அங்க அடுக்கி வச்சிருந்த செங்கற்களை ஒரே அடியில உடைச்சா சாரிகா. அதுக்கப்புறமா சுனிதா கூட ரொம்ப நேரம் சண்டை போட்டு தற்காப்பு கலையில சாரிகா வின் பண்ணிட்டா. மருமகளை பார்த்து மாமியார் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. சாரிகாவுக்கு கோல்ட் மெடலும் ட்ராஃபியும் கொடுத்தாங்க. அதுல கிடைச்ச பணத்தை வச்சு மாமனாரையும் தன்னோட கணவரையும் காப்பாத்தினா சாரிகா. அப்பையிலிருந்து அந்த ஊர் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் இந்த மாமியார் மருமக மாதிரி வராது அப்படிங்கிற குரல் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. ரொம்ப பக்கத்துல இருந்து தனக்கு தற்காப்பு கலைய சொல்லி கொடுத்த மாமியாருக்கு மருமக சாரிகா மனசார நன்றிய சொன்னா.